கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்ற வாகன கான்வாயை வழிமறித்து இளைஞர் காங்கிரசார் கருப்புக்கொடி போராட்டம். மாநில பட்ஜெட்டில் எரிபொருள் மீதான வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் திரிபுராவின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியிருந்ததாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக அரசு 5 ஆண்டுகளில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரச்சாரத்தின் போது பெருமிதம். கடந்த 8 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம், வடகிழக்கு மாநிலங்களில் ஊடுருவல் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகள் செயல்பட்ட பகுதிகளில் வன்முறைகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹைதராபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வருகிற 19ஆம் தேதி முதல் 3 நாள் பரப்புரை. திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை. மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் பொது பார்வையாளர் முன்னிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து எடுத்துரைப்பு. தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற குடியரசு தினவிழா அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவிற்கு பரிசு. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர். ஈரோட்டில் பெந்தகோஸ்தே திருச்சபைகளின் கூட்டத்தில் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவு திரட்டிய அமைச்சர்கள் ஏவ வேலு, KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மதுரை கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரும் 18ஆம் தேதியன்று தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து DGP உள்ளிட்டோருடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆலோசனை. தமிழகம் முழுவதும் 35,000 நியாய விலை கடைகளில் விரைவில் கண் கருவிழி பதிவு செய்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி நாமக்கல்லில் பேட்டி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 2024ஆம் ஆண்டு இறுதியில் துவங்கப்பட்டு 2028இல் முடிக்கப்படும். ஜப்பான் நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. YSR காங்கிரஸ் MP முகுந்த ஸ்ரீனிவாசலுவின் மகன் ராகவ் முகுந்தா கைது. டெல்லி ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை. தென்காசி காதல் திருமண விவகாரத்தில் ஆட்கொணர்வு மனு தொடர்பான விசாரணைக்காக செங்கோட்டை நீதிமன்றத்தில் இளம்பெண் கிருத்திகா ஆஜர். குற்றாலத்தில் உள்ள மகளிர் காப்பகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் மனைவியை தாக்கிய நபரை சமாதானப்படுத்த முயன்ற காவலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர்களை தாக்க முயன்ற நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிறகே தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தகவல். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி மாணவிகளிடம் இரட்டை அர்த்தத்தில் ஆசிரியர் பேசியதாக புகார். போக்சோ சட்டத்தில் ஆசிரியரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தனது கிரெடிட் கார்டு வழியாகவும் நைஜீரியர்களால் பணம் திருடப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா பேச்சு. சைபர் முறைகேடுகளில் தீர்வு காண தகவல் தொடர்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மட்டுமின்றி தேர்தல் என்றாலே TTV தினகரனுக்கு பயம் வந்துவிடுகிறது. OPS தரப்புக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை முன்மொழிய ஆள் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டல். நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் சாராயம் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரணை.
தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான பிணைப்பு வரும் காலத்தில் இறுக்கமாக இருக்குமே தவிர தளர்வடைய வாய்ப்பில்லை. இலங்கை நல்லூரில் நடைபெற்ற கம்பன் கழக விழாவில் பங்கேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. நிலக்கோட்டையை அடுத்த கொடையரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பகல் வேளையில் வெயிலும் மாலை முதல் அதிகாலை வரை பனிப்பொழிவும் நீடிப்பு. வெயிலும் பனிப்பொழிவும் மாறி மாறி வாட்டுவதால் விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதி. தமிழ்நாடு போக்குவரத்து காவல் வார்டன் குழுமம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான சாலை பாதுகாப்பு ரோந்து போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மாணவர்களின் படைப்புகளையும் பார்வையிட்டு பாராட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இன்னிங்ஸ் மற்றும் 132 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா.